வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். திரைப்பட நகைச்சுவை நடிகரான விவேக் மாரடைப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது மறைவிற்கு திரைத்துறையினர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் அமைந்துள்ள வேளாண் விற்பனை கூடத்திற்கு மணிலா மற்றும் உளுந்து வரத்து அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கொரோனா பரவல் அதிகரித்துள்ளதை தொடர்ந்து புதுச்சேரியில் பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி நகர்பகுதியில் வீட்டை வாடகைக்கு எடுத்து விபச்சார தொழில் செய்து வந்த பெண்ணை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கொரோனா வைரஸ் அதிகரித்து வருவதால் மக்கள் அதிக அளவில் கூடும் சண்டே மார்க்கெட் அடுத்த உத்தரவு வரும் வரை தடை செய்யப்படுவதாக புதுச்சேரி நகராட்சி வாரியம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் ஒரே நாளில் 9,000 பேருக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. ரயில்களில் முகக்கவசம் அணியாமல் பயணம் செய்தால் ₹500 அபராதம் விதிக்கப்படும் என மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதிய முறையில் நெய் உற்பத்தி செய்யும் முயற்சி தோல்வியடைந்ததால் பாண்ட்லேவிற்கு பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. பாண்ட்லேவில் ஏற்பட்டுள்ள நஷ்டத்தை சரி செய்யுமாறு புதுவை அரசுக்கு AITUC கோரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரியில் உள்ள சாரம் பகுதியில் கஞ்சா விற்று வந்த வாலிபரை போலீசார் கைது செய்தனர். இன்றைய IPL போட்டியில் டேவிட் வார்னர் தலைமையிலான சன்ரைசர்ஸ் அணி ரோஹித் சர்மா தலைமையிலான மும்பை இந்தியன்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.